வணக்கம், இது உங்கள் புதுச்சேரி வெதர்மன் இமானுவேல் வழங்கும் நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய விரைவான வானிலை அறிக்கை. இது நமது சேனல் தமிழ் வெதர் விளாக். இன்றைக்கு தேதி 5/6/2022, அதாவது ஜூன் மாதம் 5ஆம் நாள் 2022 இப்பொழுது நேரம் மாலை 5:25 ஆகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடர் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது, கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் மழை மேகங்கள் உட்பகுதிகளில் தீவிரமடைந்து காணப்படுவதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட திருவண்ணாமலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை சின்னியம்பேட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இவைகள் மட்டுமல்லாது பாளையம் மாதிரியான பகுதிகளில் கூட தற்சமயம் தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதாவது கரூர் மற்றும் திண்டுக்கல் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பல்வேறு இடங்களிலும் மிக பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இவை தவிர்த்து உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகள், இவைகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிற்பகல் நேர குரல் பதிவில் விவாதித்திருந்தோம். இந்த தாராபுரம் மற்றும் பொள்ளாச்சி, தாராபுரம் மற்றும் வாழ்பாறை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தொடர்பாக, தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா உடுமலைப்பேட்டை மற்றும் மடத்துக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதிலையும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக உடுமலைப்பேட்டை மற்றும் மடத்துக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை தற்பொழுது பதிவாகி கொண்டிருக்கலாம். இவை மட்டுமல்லாது குமாரலிங்கம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கனியூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உடுமலைப்பேட்டை மற்றும் மடத்துக்குளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் தான். ஆக மொத்தத்தில் உடுமலைப்பேட்டை மற்றும் மடத்துக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது சூறைக்காற்றுடனான மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம். இவை தவிர்த்து தாராபுரம் மற்றும் வாழ்பாறை, தாராபுரம் மற்றும் பொள்ளாச்சி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனின் வாயிலாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இவைகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில், குறிப்பாக பார்த்திங்கனாக்கா காஞ்சி கோயில் சுற்றுவட்டார பகுதிகளில், அப்பக்குடல் சுற்றுவட்டார பகுதிகளில், அதே போல் சூரியாம்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. திருச்செங்கோடு பெருந்துறை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் தற்சமயம் பலத்த சூறைக்காற்றுடனான வலுவான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. குறிப்பாக காஞ்சி கோயில் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்சமயம் பலத்த இடியுடன் கூடிய வலுவான மழை பதிவாகி கொண்டிருக்கலாம். இவை தவிர்த்து சங்ககிரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், சங்ககிரி மற்றும் மல்லசமுத்திரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க தற்பொழுது கர்நாடக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில், குறிப்பாக மேட்டூருக்கு மேற்கே இருக்கக்கூடிய சில இடங்களில், அவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்ட வடக்கு மலைப்பகுதிகளில் தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக பல்வேறு இடங்களிலும் பலத்த சூறைக்காற்றுடனான மழை பதிவாகி கொண்டிருக்க வேண்டும். அதனுடைய தாக்கமானது மேட்டூர் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் உணரப்பட்டு கொண்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம நம்பலாம். நீங்கள் ஒருவேளை மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தையும் எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். சாமராஜ் நகர் சுற்றுவட்டார பகுதியில், இது நம்ம எதிர்பார்த்திருந்த பகுதி தான், இது வந்து தெற்கு கர்நாடக மாநில பகுதி, ஈரோடு மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. சாமராஜ நகர் மற்றும் ஈரோடு இடைப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதிலேயும் குறிப்பாக சாமராஜ நகர் மற்றும் மேட்டூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் பரவலாக தற்பொழுது பலத்த சூறைக்காற்றுடன் மழை பதிவாகி கொண்டிருக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய கிராமிய பகுதிகளில் அதிக அளவிலான மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம உறுதியாகவே நம்பலாம். இவை போக திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் திருவண்ணாமலை மற்றும் சின்னியாம்பேட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் நீண்ட நேரமாகவே பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகளிலும் தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறி இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. கிருஷ்ணகிரியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், அதே போல் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் சில மணி நேரங்களுக்கு முன்பாக வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. இவை போக கிருஷ்ணகிரி மற்றும் ஓசூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் தற்சமயமும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக கிருஷ்ணகிரியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில், குறிப்பாக கிருஷ்ணகிரி ஓசூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், கிருஷ்ணகிரி சூளகிரி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் தரமான மழை பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம். உங்களது பகுதியின் நிலவரத்தையும் நீங்கள் மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனின் வாயிலாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இவைகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க திருவண்ணாமலை மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் தற்பொழுது மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. சின்னியம்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகள், செங்கம் சின்னியம்பேட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள், அவைகளுக்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாத்தனூர் அணை மற்றும் அதனுடைய நீர்பிடிப்பு பகுதிகளிலும் தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாது திருக்கோயிலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாக தொடங்கியிருக்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க ஜவ்வாதுமலைக்கு வடக்கே இருக்கக்கூடிய, அதாவது ஜவ்வாதுமலையை ஒட்டிய வடக்கு பகுதிகள்னு சொல்லலாம், பள்ளிகொண்டா மற்றும் ஓடுகாத்தூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில்
வேலூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் தீவிரமான மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அரியூர், பெண்ணாத்தூர், கனியம்பாடி சுற்று வட்டார பகுதிகள், தெல்லை சுற்று வட்டார பகுதிகள், கண்ணமங்கலம் மற்றும் வேலூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். இவைகளெல்லாம் ஒருவரவருக்கு அரவக்குறிச்சி மற்றும் கரூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில், கரூர் சுற்று வட்டார பகுதிகளில், பாளையம் சுற்று வட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. திண்டுக்கல் மற்றும் கரூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் தற்சமயம் மழை பதிவாகி கொண்டிருக்க வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி மாவட்டம் தட்டையங்கார்பேட்டையை ஒட்டியிருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் சுற்று வட்டார பகுதியிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. திண்டுக்கல் மாவட்டத்துடைய தெற்கு பகுதியான வத்தலகுண்டு சுற்று வட்டார பகுதிகள், பட்டிவீரன்பட்டி சுற்று வட்டார பகுதிகள், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அம்மநாயக்கனூர் சுற்று வட்டார பகுதிகள், நிலக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகள், நிலக்கோட்டை இண்டஸ்ட்ரியல் பார்க் சுற்று வட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்துடைய வடக்கு பகுதி, குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகளை ஒட்டியிருக்கக்கூடிய, அதிலும் நிலக்கோட்டையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதியான வாடிப்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் தற்சமயம் பலத்த சூறை காற்றுடனான வலுவான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம். நிச்சயமாக மதுரை மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளில், அதாவது வாடிப்பட்டியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் தரமான சம்பவங்கள் அரங்கேறி கொண்டு இருக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க தற்போது இழுப்பூர் மற்றும் பொன்னமராவதி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில், புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் திருச்சி மாவட்டத்திலும் மழை பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்பொழுது கரூர் மாவட்டத்தில் மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. திருச்சி மாவட்டத்திலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதை இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். இவை போக சேலம் மாவட்ட மேற்கு பகுதிகள், நாமக்கல் மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் மழை பதிவாகும், அதில் மாற்று கருத்துக்களே இருக்க முடியாது. மேட்டூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம், அதை வந்து யாராலும் மறுக்க இயலாது. புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் நாம் மழையை எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் நான் எதிர்பார்த்திருந்த, அதாவது இதெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்த்திருந்த ஒன்று தான். இந்த பிற்பகல் நேர குரல் பதிவில் நம்ம விவாதித்திருந்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் அங்குமிங்குமாக மழை வந்து தீவிரமடைய தொடங்கலாம். சங்கராபுரம் சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள், அதே போல் தியாகதுர்கம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்ட மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பதிவாக தொடங்கலாம் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில். அதே போல் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழை பதிவாகலாம். புதுக்கோட்டை மாவட்டத்திலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வாடிப்பட்டி வத்தலகுண்டு இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், அவர்களது பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இவை போக பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் சம்பவங்கள் அரங்கேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வடக்கு மலைப்பகுதிகளாக இருக்கட்டும், அந்தியூரை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய கீழே இருக்கக்கூடிய அந்தியூருக்கு கீழே இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையம் மாதிரியான பகுதிகளாக இருக்கட்டும், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா கூகலூர் சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் அப்பக்குடல் சுற்று வட்டார பகுதிகள் எல்லாம் தரமான சம்பவங்கள் அரங்கேறலாம். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த அநேக இடங்களிலும் தற்சமயமே மழை மையங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. ஸோ நிச்சயமாக அந்த இடங்களெல்லாம் மழை வந்து பதிவாக இருக்கும், பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம். அந்தியூர் சுற்று வட்டார பகுதியிலும் மழை பதிவாகி கொண்டு இருக்கும். இந்நேரம் பதிவாகலைனாக்கா அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வளோதான் தொடர்களை இந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த குரல் பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மணி மானுவேல். நன்றி, வணக்கம்.